ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவேன் உன்னை நானலே, ஞானத்தால் தொழுவார்கள் தொழ கண்டு ஞானத்தாய் உன்னை நானும் தொழுவனே, ஞானத்தாய் உன்னை நானும் தொழுவனே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பிச்சு குதிரை சுரலதா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு. இது வந்து திருப்பூரில் வந்து கோடைக்கால சிறப்பு வகுப்பு, குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பு வகுப்பு. அதாவது குழந்தைங்களை ஒரு அறநெறி ஒழுக்கம் சார்ந்து நிறைய விளையாட்டுக்கள் இந்த மாதிரிலாம் வந்து பயிற்சி கொடுத்து ஒரு 6 நாட்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் வந்து இன்றைக்கு ரொம்ப மிக அற்புதமாக சிறுவர் சிவஞானம் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு ரொம்ப அற்புதமாக சித்தாந்த வித்யாநிதி சிவத்திரு கோவை சிவ சண்முகம் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக அந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதில் நீங்கள் இதை கேட்டிங்கனாலே தெரியும், அவ்வளோ அற்புதமாக ஐயா கேட்குற கேள்விக்கெல்லாம் அந்த குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக பதில் சொல்கிறதும், ஐயாவும் குழந்தையாகவே மாறி அவங்களுக்கு பதில் பேசுகிறதும், அதோடு வந்து ஒரு கருத்துக்களையும் அந்த குழந்தைங்க மனசில் பதிகிற மாதிரி ரொம்ப சிறப்பாக ஒரு 3/4 மணி நேரம்னாலும் குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக, ஏன்னா இன்றைக்கெல்லாம் யாராச்சும் குழந்தைங்க பேசுகிறத கேட்குறாங்களோ அவங்களுக்கு உட்காந்து, ஆனால் அவ்வளோ ஆர்வமாக உட்காந்து கேட்டாங்க. இறுதியில் பார்த்தீங்கன்னா, இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பஞ்சபுராணம் பண்ணாங்க. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு பாடலாக பாடினாங்க பஞ்சபுராணத்தில். இதில் ஒரு 2-3 குழந்தைகள் பாடிய பதிவு மட்டும்தான் நான் பதிவு செய்திருக்கிறேன். அப்புறம் இறுதியாக பார்த்திங்கன்னா அருள் அப்படிங்கிற பையன் வந்து 63 நாயன்மாருடைய பெயரை வந்து ரொம்ப அற்புதமாக கடகட கடகடன்னு ஒரு 1.5 நிமிஷத்தில் சொல்லிட்டாங்க. பையன் ரொம்ப சிறப்பாக எல்லாமே நல்லா வளர்த்துட்ருக்காங்க. அந்த குழந்தை தான் கந்தரன் பூதி பாடிப்பாங்க முன்னாடி. ரொம்ப சிறப்பாக எல்லா குழந்தைங்களும் வந்து பங்கேற்று இன்று உண்மையிலேயே சிவஞானம் பெற்றாங்க. அந்த பதிவு தான் நம்ம இன்று பார்க்கவிருக்கிறோம். அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் அந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம். இதை வந்து நேரில் வராதவங்க, இந்த வகுப்பு வந்து வரம் இயலாதவர்கள் வந்து உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த பதிவை வந்து உங்களுக்கு போட்டு காமிங்க கேட்கட்டும். என்று முறைப்படியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா, திருச்சிற்றம்பலம்.
நாம அம்மா அப்பா ஆனதுக்கப்புறம் குழந்தைகள் எப்படி இருக்கு?
சிறுவர் சிவஞானம். சிறுவர் நாம் எல்லாமே சிறுவர்கள் தான். ஞானம் அப்படின்னு சொன்னா அறிவு, எல்லாத்துக்கும் அறிவு, எல்லாருமே அறிவான குழந்தைகளாக உட்கார்ந்து. அப்ப சிறுவர் சிவம் பற்றி அறிவு அப்படின்னு சொல்லலாம். ஞானம்னு அறிவு, அந்த அறிவு என்ன நம்ம படிக்கணும்? பள்ளிக்கூடத்தில் போனோம் அப்படின்னா பாட்டெல்லாம் படிக்கிறோம், எல்கேஜியில், அதுக்கப்புறம் ஏபிசி படிக்கிறோம், ஆனா படிக்கிறோம், அப்புறம் ஒரு ஒன்றாம் கிளாஸ் வந்தால் சில வார்த்தைகள் எல்லாம் படிக்கிறோம், கேட்டு ரேட்டு அப்படின்லாம் படிக்கிறோம், தமிழ் வார்த்தை படிக்கிறோம், அணில் ஆடு இலை குரல் ஊசி எல்லாம் படிக்கிறோம், அப்புறம் கொஞ்சமாக வர வர படிச்சுட்டே வர. இந்த படிப்பு நீ மேலே வர 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 என்ன படிக்கணும் அப்படின்னா, நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிற செய்தியெல்லாம் குறிப்பாக ரெண்டு செய்தி. ஒன்று, அதான் நீங்களாம் எனக்கு சின்ன குழந்தைங்களாக இருக்கிறதுனால இன்னைக்கே நீங்கள் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் என்னைக்கு நாளும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள ஒரு விஷயம் என்னன்னா, ஒன்று நேரம் தவறாமை, பங்க்சுவாலிட்டி. ரெண்டாவது ஒரு அன்பு எல்லாருமே. தமிழ்ல ஆங்கிலத்தில் சொன்னா ஒரு கனிவு அல்லது ஒரு பொலைட்னஸ். இப்போ பங்க்சுவாலிட்டின்னு ஒரு பி, பொலைட்னஸ் ஒரு பி, இந்த ரெண்டு பி வாழ்க்கையில் முக்கியம். பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேலை நாடுகளெல்லாம் நாமும் அதை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம்னா அவங்கெல்லாம் அந்த நேரம் தவறாமை என்பது அப்படி. ஒரு ஸ்டேஷன்ல ட்ரெயின் வர்ற நேரம் காலையில 6 மணி, அடுத்த ட்ரெயின் 7 மணி அப்படின்னு சொல்றதில்ல, அவங்க 6:16 வரும். 6:16 ட்ரெயின். அப்ப நேரம் தவறாமைங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லா இடங்கள்லையும் எப்ப இருந்து 6 மணி காலையில் 6 மணிக்கு எழுந்திரிக்கணும்னா 6 மணிக்கு நம்ம வந்து எழுந்திரிக்கணும். ஸ்கூலுக்கு 9 மணி அப்படின்னா 8:50 நம்ம ஸ்கூல் எழுந்திரிக்கணும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நேரம் தவறாமையே நம்ம இன்னைக்கே நம்முடைய கொள்கை மாதிரி அதை பழகிட்டோம் பார்த்தா பின்னாடி நம்ம வரும்பொழுது வாழ்க்கையில வெற்றியா இருக்கணும்னா ஒரு தேவை வந்து நேரம் தவறாம. இன்னொன்று நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அன்பு அல்லது கனிவு. எல்லாருமே அன்பா இருக்கணும், பெற்றோர்கள் மேல அன்பா இருக்கணும், ஆசிரியர்கள் மேல அன்பா இருக்கணும், நம்ம கிளாஸ்மேட்டுகள், நம்ம ஃப்ரெண்டுகள், நண்பர்கள் அவங்க கூட அன்பா இருக்கணும், எல்லாருமே அன்பா. நீங்க இங்க வந்து இந்த 10 நாள்ல நிறைய கதை, நிறைய பாட்டு அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தெரியுமா? நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கோமா? என்ன கேள்விப்பட்டிருக்கோம்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து நிறைய தேவார பாடல்கள் பாடுற சுவாமிய நேரடியாக பார்த்தவர், சுவாமி கூடவே இருந்தவர். அவருடைய கதையில நிறைய நம்ம பார்க்குறோம். ஒரு கதைன்னு சொன்னா அவரு திருநாவலூர்ங்கிற ஊர்ல பிறந்து வளர்ந்து அவருக்கு கல்யாணம் நிச்சயிக்கும் பொழுது சுவாமி நேரம் தவறாம சரியான நேரத்தில் வந்து கல்யாணத்தை நிறுத்தி, நீ வந்து என்னை பாடணும், நீ என்னை பின்பற்றி இருக்கணும்னு அவருக்கு அனுமதிச்சு அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் பாடுறேன், பித்தா மணி சூடி எல்லாம் பாடுறேன். அவரு தனக்கு நிறைய செய்திகளை சொன்னார். அதுல ஒரு செய்தி என்ன சொன்னார்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி அன்பா, அந்த அன்பை எப்படி சொன்னார்னா, எல்லாரையும் நாம வந்து என்ன பண்ணணும்னா அன்போடு வணங்க வேண்டும்னு காமிச்சோம். நம்மளோட பெரியவர்களா இருந்தாலும் சரி, சிறியவர்களா இருந்தாலும் சரி, நாம அவங்களுடைய
அம்மா அப்பா அப்படின்னு அவங்க மேல அன்புன்னு சொன்னோம், அம்மா அப்பா மேலே அன்பு,
சதை ஒன்றும் இல்லை, கையில் உள்ளது காலில் உள்ளது வேறு உள்ளது எல்லாம் அப்படியே இப்போ எலும்பு கூடு மட்டும்தான் இருக்குது, திரும்ப எலும்புதான் இருக்கு. நேரம் என்ன பண்ணிட்டார், அந்த யார் தீ கப்பகப்பான் எரியுமா அதுவே யோசிச்சார். இப்போ சமைத்தார், அவர் உடம்பே இருந்தார், சாமி பார்க்கணும்னு நினைச்சவரும் உள்ளமிட்டார், சுவாமி இப்போ வர. இப்போ சிங்க அந்த சூரனுடைய தம்பி அவங்க எல்லாம் அவங்க தான் முதல்ல சாமியை பார்த்தாங்க. சாமி உடனே அவர் என்ன பண்ணார், அவர் தம்பிகிட்ட, அவர் தம்பிக்கு பேர் வந்து சிங்கப்பதம், அவர் போய் உனக்கு என்ன வேணும் கேளு நான் தரேன். அவன் முதல்ல என்ன கேட்டான் அப்படின்னா, உள்ள விழுந்த எங்க அண்ணன் எவ்வளோ ஆச்சு, எங்க அண்ணன் சரி சுவாமி தான், அதனால சரி உள்ள வந்துட்டார் நல்லபடியாக என்ன உடம்பெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டார். இப்பவும் சுவாமி என்ன பண்ணார், அவன்கிட்ட ஏத்த தம்பிட்டு தான் சரி நீ முதல்ல அண்ணன் கேட்ட கொடுத்தாச்சு, இப்போ அடுத்தது உனக்கு என்ன பண்ண கேட்டு அவர் எனக்கு ஒரு கார் கொடுத்து ஒரு பொங்கலா கொடுங்க ஏதோ ஒன்று கேட்டுக்கலாம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அவருக்கு எவ்வளோ அன்பு பாருங்க அண்ணன் மேலே எவ்வளோ அன்பு பாருங்க, அதெல்லாம் அண்ணன் வேணும்னு கேட்டாரு, அது அன்பு சார். ரெண்டாவது சொல்கிறேன் இப்போ கேளு உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொன்ன உடனே அவர் அவருக்கு வேண்டியது என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம், எனக்கு ஒரு வேலை கொடுங்க எனக்கு ஏறப்பட இந்த கூட்டு போங்க ஏதோ ஒன்று கேட்டுக்கலாம். அவர் என்ன சொல்லிட்டார், இப்போ உனக்கு என்ன வேணும் கேளுன்னு உடனே இனிமே எங்கள் அண்ணன் கேட்பான். அப்போ அண்ணன் மேலே எவ்வளவு அன்பு இருந்தா எதை வேணாலும் கொடுக்கறதுக்கு சுவாமி வந்து கேட்குறப்பவே அவர் தம்பிக்கு எவ்வளோ அன்புனா இது அண்ணன் மேலே இருக்கிறப்ப இந்த அன்பு இருந்ததுனால தான் சுவாமி முதல்ல அவருக்கு காட்சி கொடுத்தார். அதனால் நம்ம உலகத்தில் நம்ம பாராட்ட வேண்டியது நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா அன்பு. கண்ணப்பர் தெரியுமா நமக்கு, கேள்விப்பட்டிருக்குமா கண்ணப்பர், யாருக்காவது தெரியுமா கண்ணப்பரை, அருள் கண்ணப்பர் தெரியுமா, கண்ணப்பர் தான் அருள் ஒரு ஆள் தான் கண்ணப்பர் தெரிஞ்சாள். அவருக்கு எவ்வளோ அன்புன்னா அவருக்கு ஒரு நாள் நேர வந்து சுவாமியை பார்க்க போறார், சுவாமி காட்டுக்குள்ளே இருக்கு, அந்த கோயிலே வந்து காட்டுக்குள்ளே இருக்கு, மலையில் அப்படியே ஏறி ரொம்ப சங்கடப்பட்டு சுவாமிகிட்ட போய் சேர்றார். அவங்கன்னா மேலே அசிவலிங்க எல்லாரும் நம்மளாம் போனோம்னா சாமி கும்பிட்டு கிளை வந்துடுவோம், கிளை வந்து பொங்கல் கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் இல்லையா. இவர் என்ன பண்ணார், இவர் சுவாமியை பார்த்தோன்னா இவ்வளோ அனுப்பி பாருங்க, என்ன நினைச்சாரா, ஐயோ சுவாமி இந்த காட்டுக்குள்ளே தனியாக இருக்கீங்களே, இங்கே யானை புலி சிங்கம்லாம் இருக்குது அது ஏதாவது வந்து உங்களுக்கு அதனால் பிரச்சனை வந்துடக்கூடாது, நீங்கள் என்ன தனியாக இருக்கீங்க, நான் வேணால் துணைக்கு இருக்கிறேன், என்கிட்ட வில்லு இருக்குது அதனால் எனக்கு விலங்கெல்லாம் வராமல் நான் பார்த்துக்கிறேன், இப்போ நம்ம துப்பாக்கி இருக்கும்போது உங்கள்கிட்ட வில்லு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ வந்துப்பாங்க. இது இவருக்கு எவ்வளவு அன்புன்னு காட்டுறதுக்காக சுவாமி என்ன பண்ணார், ஒரு நாள் இவர் போய் அவங்க இவருக்கு சுவாமிக்கு பூ வச்சு அபிஷேகம் பண்ணி சுவாமிக்கு வேண்டிய சாப்பாடு நைவேத்தியம்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணும்பொழுது சுவாமி கண்ணில் இருந்து ரத்தம் வந்துச்சு, கண்ணில் இருந்து ரத்தம் வருது, கண்ணிலிருந்து ரத்தம் வந்தால் அதுக்கு மருந்து என்னன்னு தெரியல. இப்போனா நம்ம உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போய் ஐ ட்ராப்ஸ் எல்லாம் போட்டுருக்கோம், அப்போ தெரில. ஆனால் என்ன பண்ணார், அவர் காட்டில் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு பச்சலை அதை கொண்டு வந்து இது பண்ணி சார் பிடிச்சா நீ சரியாயிடும் அப்படின்னு அவர் கேள்விப்பட்டதெல்லாம் பண்ணார். அதில் கண்ணிலிருந்து குப்பு குப்பு குப்புன்னு இப்படி ரத்தமாக அவருக்கு எவ்வளோ அன்பு பாருங்க, சுவாமி மேலே இருக்கிற கண்ணில் ஒரு பிரச்சனைன்னா இப்போ என்ன பண்ணிடலாம், அந்த கண்ணை எடுத்துட்டு வேற ஒரு கண்ணு வச்சா சரியாக போயிடும் அப்படின்னு என்ன பண்ணிட்டார், தன்னுடைய கண்ணையே கத்தியால் குத்தி எடுத்து அந்த கண்ணை கொண்டு வச்சு இப்போ ரத்தம் வருது நின்று தன் கண்ணையே குத்தி எடுத்துட்டார். அப்போ அவர் எப்படி பாருங்க, அவரோட சந்தோஷம் என்னன்னா ரத்தம் வருது நின்று அப்பா அடுத்த கண்ணு ரத்த ரத்தம் வர குப்புன்னு ரத்தம் வருது. இப்போ என்ன பண்ணுறார், இதுக்கு வந்து நான் ஒன்றும் பேசலை சொல்றது நான் ஒன்றும் கவலைப்படுறேன், ஏன்னா ரத்தம் வருத கண்ணுக்கு மருந்து கண்ணை வைக்கிறது தான், இப்போ ரெண்டாவது கண்ணை கொடுத்து ரத்தம் வந்தால் என்கிட்ட இன்னொரு கண்ணு இருக்கு இதை எடுத்து நான் உங்களுக்கு
பேரூர் தமிழ் கல்லூரி தோங்குவதற்கு காரணமாக இருக்கு. அந்த கல்லூரியை
இன்னைக்கு சொல்லக்கூடிய அறநிலையத்துறையினுடைய ஆணையராக ரொம்ப பெரியவர். அவங்க அதில் எழுதுறாங்க அந்த புத்தகத்தில், குழந்தைங்களுக்கு எப்படி இதை சொல்லணுமோ அப்படி சொல்லணும். அப்படியே கதையை ஆரம்பிங்க. ஒரு திருவிழாவுக்கு போயிருந்தேன், கோயில் திருவிழா, நம்ம எல்லாம் போகிறோமே கோயில் திருவிழாவுக்கு போனோம்னு வச்சுக்கோம், நம்ம என்ன பண்ணுறீங்கன்னா கோயில் திருவிழா போயிருக்கீங்களா? அருள் கோயில் திருவிழா போயிருக்கீங்களா? திருவிழாவில் போனால் நம்ம என்ன செய்வோம்? என்னப்பா பொம்மை வாங்குவோம். வெரி குட். வேற சாமி கும்பிடுவோம். அது ரொம்ப முக்கியம். கரெக்ட். சாமி கும்பிடுவோம், சாமி கும்பிடுவோம், பொம்மை வாங்குவோம், அப்புறம் விளையாடுவோம். என்னமா ராட்டில் ராட்டத்தில் சுற்றுவோம். நிறைய என்னமா மத்தளமா இப்போ எல்லாருமே கிட்டத்தட்ட திருவிழாவில் அது மாதிரி தான் இருக்கு. பஞ்சு மிட்டாயா? பஞ்சு மிட்டாய் கோயில் திருவிழாவை இங்க போனா கிடைக்கும். பஞ்சு மிட்டாய் ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் கோயில் திருவிழா போனா தானே அம்மா வாங்கிட மாட்டாங்களா? இங்க எல்லாம் வாங்கிட மாட்டாங்களா? உங்க அம்மா தருவாங்களா தரமாட்டாங்களா? தருவாங்க. உங்க அம்மா இருப்பாங்க. என்னப்பா தினமா இந்த வெயிலுக்கு ஜூஸ் தான் ஐஸ்கிரீம் சாப்பிட கூடாது. அப்ப நான் ஒரு கோ என்னமா சொல்லுங்க, என்னமா மாங்காய். அதாவது இப்ப கோயில் கோயில் திருவிழாவுக்கு போனா என்னெல்லாம் கிடைக்குன்னா சாமி கும்பிடுவோம். அவன் ஒருத்த மட்டும் சொன்னான் சாமி கும்பிடுவோம். மிச்சம் எல்லாரும் என்ன மாதிரி அழகா இருக்கும். என்ன பண்றாங்க? போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், மாங்காய் சாப்பிடுவோம், பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிடுவோம், ராட்டனை ஏறி சுற்றுவோம். சரிங்களா? அங்கே போய் விளையாட்டு ஜாமான் வாங்குவோம். விளையாட்டு ஜாமான் வாங்குவோம்ல, ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், ஜூஸ் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து மூக்கு ஓடியும் டாக்டர் போய் யூஸ் பண்ணுவோம். இப்போ நாங்கள் ஒரு கோயில் திருவிழாவுக்கு போகிறோம். அந்த கோயில் திருவிழாவில் முதல் சாமி கும்பிட்டோம். இப்போ பின்னாடி போய் பஞ்சு மிட்டாய் சாப்பிடணும்னு வச்சுக்கிடுவோமே. இந்த பஞ்சு மிட்டாய யாராவது ஒருத்தர் செஞ்சு கொண்டிருப்பாங்கன்னா பஞ்சு மிட்டாய் நேரப்படி வருமா? வரல. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தர் ஐஸ் செஞ்சு நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிதானே? அப்போ பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டா என்ன தெரியுது? அது யாரோ ஒருத்தர் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தெரியுது யாரோ சொல்லுங்க. என்னமா ஏன் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டா கேன்சர் வருதான்? ஏன் ஆத்தா அது பயங்கடிக்காது. அதனால பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றாலும் கேட்டுக்கேங்க சாப்பிடலாம். சரி பஞ்சு மிட்டாய் வேண்டாம். இன்னைக்கு காலையில் சாப்பிட்டோமா? இன்னைக்கு காலையில் சாப்பாடு சாப்பிட்டோமா? சாப்பிடலையா? சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டோம் இன்னைக்கு காலையில்? இடியாப்பா. எல்லாரும் சாப்பிட்டோம்ல காலையில. இப்போ காலையில சில பேர் இடியாப்பம் சாப்பிட்டுருக்கோம், சில பேர் இட்லி சாப்பிட்டுருக்கோம், சில பேர் தோசை சாப்பிட்டுருக்கோம். சரியா? சாப்பிடலையானே சாப்பிடாமலே வந்திருக்கான். இங்க வந்து சாப்பிடுக்கலாம்னு வந்திருக்கான். கரெக்டா? ஏன் சாப்பிடலே? ஓ, வர்ற அவசரத்துக்கு சாப்பாடே மறந்துருக்கான். எவ்வளவு பக்தி பண்ண அவங்க சாப்பாடை யார் ரெடி பண்ணா? அப்பா. அப்பா இட்லி
சாப்பிட்டாலும் அந்த அம்மா தான் கொடுத்தாங்க, இடியாப்பம் சாப்பிட்டாலும் அம்மா தான் கொடுத்தாங்க, தோசை சாப்பிட்டாலும் அம்மா தான் கொடுத்தாங்க. அப்பா தயாரி செய்யறது இல்லையா உங்களுக்கு எல்லாம்?
தெரியற மாதிரி நெத்தியில போட்டு எல்லாருக்கும் தெரியற மாதிரி போட்டு என்னமா போட்டே வைக்க மாட்டான். Check it.
எங்க அம்மா அப்பா எங்களை இதை நெறிப்படுத்தினாங்க. இன்னைக்கு நான் குழந்தைகளுக்காக வந்து சொல்றேன் பெற்றோர்களுக்கு இந்த செய்தியை. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 800 பாடல்கள் இன்னைக்கு மனநலத்தில் வச்சிருக்கிறேன். அப்படின்னா அந்த பாடல்களை மனப்பட இப்ப பண்ணல, இதெல்லாம் சின்ன வயசுல அம்மா அப்பா கூட பண்ணாங்க. சாயங்காலம் 5:45 ஆனா விளக்கு படுத்தி உட்கார வச்சு சிவபிராணம் பண்ணுவோம். அது எந்த வயசுல இருந்து எனக்கு ஞாபகம் இல்லை. சிவபிராணம் வந்து படிச்சிருக்கோம், கதை சஷ்டி கவசம் படிப்போம், விநாயகர் இதெல்லாம் பஜனை பாடல். அப்போ பஞ்சபிராணம் வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு போக முன்னாடி நான் பஞ்சபிராணம் படித்தேன். அப்போ இதெல்லாம் வந்து ஏன்னா நான் படிக்கலை, அப்பா படித்தாங்க, அம்மா படித்தாங்க, அக்கா படித்தாங்க, அண்ணன் படித்தாங்க, நான் படித்தேன். இப்போ அதனால் என்னாச்சு என் பிள்ளைங்க படிக்கிறாங்க. இப்போ இந்தியா உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொறுப்புணர்வு யார்கிட்ட இருக்குன்னா பெற்றோர்கள். அதனால் கண்டிப்பாக ஆனால் நீங்கள்லாம் ரொம்ப புண்ணியம் செய்தவர்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல குழந்தைகளை சுவாமிகளை கொடுத்துருக்கிறாங்க. அவங்கள மேலும் நன்கு படுத்துவதும் நம்முடைய அந்த வழிபடுத்தினா பின்னால் அவங்களை பற்றி ஒரு கவலை இல்லாமல் நம்முடைய கடைசியால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். குழந்தைங்க நல்லா இருக்காங்க, ஏன்னா அவங்க கடவுள் நம்பிக்கை உடையவர்களாய் இறைவன் மீது அன்பு கொண்டவர்களாய் விளங்கினால் போதும். அதனால் இந்த குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர்களை இங்கே அனுப்பி சிறப்பிக்கின்ற பெற்றோர்களுடைய திருநுடையிலிருந்து என்னுடைய அன்பான வணக்கங்கள். இதை ஏற்பாடு செய்து நடத்துகின்ற இந்த ஆடம்பரமான அறக்கட்டளையை சார்ந்த தலைவர் உள்ளிட்ட பெருமக்கள் திரு சுரேஷ் ஐயா அவர்கள், கிருஷ்ணகுமார் ஐயா அவர்கள், செந்தல் ஐயா அவர்கள், சிவராமன் ஐயா அவர்கள், இன்னும் பலர் எனக்கு இன்னும் பேர் இன்னும் முக்கிய சுந்தர்கள் எல்லாரும் அவர்கள் செய்கின்ற பணி வந்து மிகவும் பொறுப்புதலுக்கு என்னென்னு சொன்னால் இன்னைக்கு இவ்வளவோ நம்மளை இருக்கிறதுக்கு பலவிதமான அமைப்புகள் இருக்க இது மாதிரியான ஒரு நன்னெறி இந்த குழந்தைகளுக்கு நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று ஆறு நாட்கள் வந்து செய்கிறாங்கன்னா அவர்கள் அந்த அமைப்பினுடைய ஒவ்வொரு உறுப்பினருடைய திருநுடைகளையும் நான் அன்போடு வழங்கி அந்த அமைப்பினருக்கும் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய அன்பை சொல்லி நிறைவு செய்கின்றேன். Thank you.